வில்லிவாக்கத்திலிருந்து துரைசாமின்னு கேட்டிருக்காரு. சர்க்கரை இருக்கிறவங்க எந்த மாதிரி பழங்களை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாம் கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கனாலும் நிறைய பேர் இதே தான் வந்து கேட்பாங்க, எந்த பழங்கள் சாப்பிட்லாம் டாக்டர், எப்படி சாப்பிட்லாம் என்னான்னு. இப்போ பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க சர்க்கரை பேர் ஃப்ரக்டோஸ்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரூட் சுகர்னு பேர். இப்போ அந்த பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்கரை அளவு எல்லா பழங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, பழங்கள்லாம் மாறுபடும். ஒவ்வொரு பழங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு பேர். ஒவ்வொரு சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருள்களுக்குமே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் சர்க்கரை தூண்டும் திறன், அதாவது அந்த பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து பழமாக இருக்கலாம், வேறு அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், இப்போ நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ நம்ம உடம்பில் அது சர்க்கரை அளவை அதிகம் பண்ணும் தூண்டுங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு பேர். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்தந்த பொருளை நீங்கள் சாப்பிடுங்க, இந்தந்த பொருளை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். எந்தெந்த பொருளுக்கு அதிகமான சர்க்கரை தூண்டும் திறன் இருக்கோ அதெல்லாம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சர்க்கரை அதிகமாகும். அதே மாதிரி இந்த பழங்கள்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா பழங்களுக்கும் ஒரே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை தூண்டும் திறன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பழங்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எந்தெந்த பழங்களுக்கு அதிகமாக இந்த சர்க்கரையை அதிகப்படுத்துகிற திறன் இருக்கோ அந்த மாதிரி பழங்களில் அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது, சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக எது எதில் இந்த மாதிரி அதிகமான சர்க்கரை நீங்கள் சாப்பிட்டோடனே சர்க்கரை அளவு அதிகமாக போகும், இதுதான் எந்தெந்த பழங்கள் இந்த மாதிரி வருது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பழம் வந்து வாழைப்பழம். இது 100 கிராம் வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 110 கேலரி இருக்குது, அதிகம், எல்லா பழங்களோட அதிகம் அதுதான். மற்ற பழங்கள் எடுத்திங்கன்னா அடுத்த பழங்கள் வந்து 60 கேலரி கூட வரதில்லை 100 கிராம். அதனால தான் வாழைப்பழம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடுறவங்க, டென்னிஸ் ஆடுறவங்க இந்த மாதிரி வந்து உடனே நம்ம எனர்ஜி தேவை, நம்ம உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாகும்னு நினைக்கும்போது நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறது என்னான்னா வாழைப்பழம் சாப்பிட்டாதீங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகும். நிறைய பேர் திருப்பி சொல்கிறது என்னென்னா டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சர்க்கரை நோய் இருந்தால் எனக்கு மலச்சிக்கல் நிறையா இருக்குது, நான் வாழைப்பழம் சாப்பிட்லன்னா எனக்கு மலச்சிக்கல் அதிகமாகுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட முன்னாடியே சொன்னீங்கன்னா இப்போ நிறைய மருந்துகள் இருக்குது, குடல் நல்லா வேலை செய்ய மருந்துகள் இருக்குது, அதை கொடுக்கலாம். வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டால் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா, பேரிச்சம்பழம், இது எல்லாமே அதிகமான சர்க்கரை தூண்டும் திறன் முக்கால்வாசி பேர்த்துக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இல்லைனாலும் இருந்தாலும் இந்த பழங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த பழங்களை விட்டால் நிறைய மற்ற பழங்கள் இருக்குது, நம்ம வேணும்னா சாப்பிடலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், பப்பாளி, பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், இந்த மாதிரி நிறைய பழம் இருக்குது. இந்த பழங்கள் அதிகமான சர்க்கரை அளவு தூண்டாது, அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம். எப்போ இந்த பழங்களை எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபன், நம்ம எப்படி சர்க்கரை நோயாளிகள் எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக காலையில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் நைட்டுக்கு சாப்பாடு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக், மிட் ஈவினிங் ஸ்நாக்னு ஒன்று அவங்க சாதாரணமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு வந்து காலியாக இருக்கக்கூடாது, அப்போ மாத்திரைகள் எடுக்கும்போது சுகர் குறையலாம். அந்த மாதிரி இந்த மிட் மார்னிங் காலையில் ஒரு 11 மணிக்கோ சாயங்காலம் ஒரு 4 மணிக்கோ அந்த ஸ்நாக் எடுக்கிறதுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனால அவங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாகாது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட முடியாது. நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது இல்லை, கட்டுப்பாடு அதிகமாகிறது இல்லை. ஆனால் 300-400 சர்க்கரை இருக்கிறவங்க அந்த சமயங்களில் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் வரும்போது ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இல்லைன்னா நிறுத்திட்டு சர்க்கரை கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் நேற்று தான் வந்தாங்க, அவங்களுக்கு சர்க்கரை அளவு எப்போவுமே அதிகமானதே கிடையாது. வருஷம் வருஷம் வருவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக வந்துட்டுருக்காங்க, அவங்க சர்க்கரை கட்டுப்பாடு 3 மாதம் அளவு 7 தாண்டினதே கிடையாது. இந்த வாட்டி நேற்று பார்க்கும்போது 8.9 இருந்து ஆவரேஜ் வெறும் வயிற்றுலேயே 168, சாப்பிட்டோன்னா 279 போயிருந்தது. ஆச்சரியமாக இருந்தது, என்னம்மா இப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெயிட் ஜாஸ்தி, வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி சாப்பாடை நிறுத்திட்டு வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தார், அதை பார்த்து நானும் நிறைய ஃப்ரூட்ஸாக சாப்பிட ஆரம்பித்தேன்.
என்னன்னு கேட்டால் என்னென்ன உண்டோ, மாம்பழம், வாழைப்பழம், என்னென்ன கிடைக்குதோ, இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக சாப்பிட்ருக்காங்க. சர்க்கரை அளவு ரொம்ப போச்சு. இதனால் ஃப்ரூட்ஸுங்கிறதும் ஒரு அளவாக தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாகும். அதே மாதிரி நான் சொன்னேன், சில பழங்கள் சில பேர்த்துக்கு அதிகமாக்கலாம், சில பேர்த்துக்கு அதிகமாகாமலையும் போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசனில் நல்லா இப்போ வரப்போகுது, நல்லா மாம்பழம் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களோட சர்க்கரை அளவு அதிகம் மாறதே கிடையாது. அவங்க சொன்னால் தான் தெரியும் மாம்பழம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா சர்க்கரை அளவு அதே மாதிரி நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கவங்க சுகர் ரொம்ப அதிகமாக போவோம் கேட்டால், நான் மாம்பழம் சாப்பிட்டேன் டாக்டர்ம்பாங்க. இதே மாதிரி வாழைப்பழத்துக்கும் தான். சில எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸு தினம் வாழைப்பழம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ஆனால் அவங்க சர்க்கரை அதிகம் மாறதில்லை. அதே மாதிரி தர்பூஷணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் வந்த உடனே சில பேர்த்துக்கு நல்லா சர்க்கரை அதிகமாகுது தர்பூஷணினால். அதனால் நான் சொன்னாலும் உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழங்களை வச்சுக்கணும். அதனால் சில பேர்த்துக்கு இப்போ டாக்டர் சொன்னார் தர்பூஷணி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு அதே 400 கொண்டு போகுது, சில பேர்த்துக்கு வாழைப்பழம் அதிகம் பண்ணுறது இல்லை. அதனால் அவங்கவுங்க நோ டு டயபெட்டிக்ஸ் ஆர் த சேம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் உங்கள் உடம்புக்கு எந்த பழங்கள் நல்லா ஒத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும். அளவும் சந்தது 50 கிராம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அந்த 50 கிராம் சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சில பேர்த்துக்கு சில பழங்கள் எது அதிகம் பண்ணணும்னு பார்த்து அந்த மாதிரி அதிகமான பழங்களில் நீங்கள் கம்மி பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு சந்தேகம், பழங்களை பழங்களாக சாப்பிட்லாமா இல்லை ஜூஸாக சாப்பிட்லாமா அப்படின்னு. பழங்களை பழங்களாக சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா ஜூஸாக சாப்பிடும்போது நீங்கள் பழங்களை தோல் எடுக்கும்போது அதில் இருக்க நார் சத்து பூரா போயிடுது. ரெண்டாவது, நம்ம வந்து ஜூஸாக குடிக்கும்போது உடம்புல உடனே உள்ளே போய் ஜீரணம் மாறதுனால அதிகமாக சர்க்கரையை இன்னும் அதிகம் பண்ணும். அதனால் பழங்கள் ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா, பழங்களில் பழங்களாக சாப்பிட்றது தான், ஆப்பிள்னா ஆப்பிள் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. அதை ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு சாத்துக்குடியாக சாப்பிட்றதுக்கு சுகர் கம்மியாகும், அதை சாத்துக்குடி ஜூஸ் ஆக்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இளநீர் நிறையா பேர் கேட்பாங்க, இளநீர் ரொம்ப நல்லது, ஆனால் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கவங்களுக்கு கட்டாயம் சர்க்கரையை அதிகம் பண்ணும். அதனால் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் பழங்களை சாப்பிடலாம். ஆனால் எந்த சமயங்கிறது அவங்க டாக்டரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருந்ததுன்னா அந்த சமயங்களில் தேவைப்பட்டால் பழங்களை தவிர்க்கிறது நல்லது. அத்த சமயங்களில் சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாட்டில் இருந்தால், எந்தெந்த பழங்கள் சர்க்கரையை அதிகம் பண்ணாதோ நான் சொன்ன மாதிரி அந்த பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாகாது. உடம்புக்கு எந்த பழங்கள் ஒத்துக்குதோ, எது சர்க்கரையை அதிகம் பண்ணாமல் இருக்கோ, அந்த பழங்களை டாக்டர் அட்வைஸ் பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கள்னால சர்க்கரை நோய் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.